வெல்கம் டு என்ரிச் சேனல். இன்னைக்கு வந்து எங்க அம்மா பெடிக்யூர் பண்ண போறாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நெயில் கட்டர், நெயில் ஷேப்பர், புஷர், கியூட்டிக்கல் கிரீம், கியூட்டிக்கல் எடுக்கிறது, ப்ரெஷ்ஷு, ஸ்க்ராபர், சாஃப்ட் ஸ்க்ராபர், ஸ்டோன், ஷாம்பு, காட்டன், க்யூட்டிக்கல் கிரீம், ஸ்க்ரப்பு, மசாஜ் கிரீம். இப்போ பெடிக்யூர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிடலாம். நெயில் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஷேப் பண்ணிடணும். உங்களுக்கு நெயில் இல்லை, அதனால் ஒரு ஷேப் மட்டும் பண்ணிக்கிறேன். அகைன் க்யூட்டிக்கல் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கால் ஊறட்டுங்க. நெயில்ஸ் கிளீன் பண்ணிடலாம். நெயில்ஸ் கிளீன் பண்ணிடலாம். சைடு உள்ளதற்கெல்லாம் எடுத்துருவோம். க்யூட்டிக்கல் ரிமூவ் பண்ணிடலாம். இது கிராக் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வச்சு ரிமூவ் பண்ணான்னா கிராக் சீக்கிரமாக வராது. ஆனால் 15 மினிட்ஸ் காலை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எடுத்தால் தான் ஈஸியாக வரும். இந்த பக்கமும் க்யூட்டிக்கல் ரிமூவ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு கால் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் பார்த்தா இவங்களுக்கு தெரியாது, இப்படி தான் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எடுத்தால் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது, ஒரு காலில் இந்த அளவுக்கு வருது. அப்புறம் ஷாம்பு வாஷ் கொடுத்துக்கலாம். நெயில்ஸ்ல எல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரஷ் முட்டி வரைக்கும் பண்ணணும். ப்ரஷ் பண்ணணும். சூப்பராக ஷாம்பு வாஷ் கொடுக்கணும். இப்போ ஷாம்பு வாஷ் கொடுத்து முடிச்சுட்டேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. அகைன் இந்த ஸ்க்ராபர் எடுத்துட்டு இல்லை ஷாம்பு கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடும். இது கிராக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இதை வச்சு தேய்க்கணும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் இந்த இது வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வந்து 2 டேஸ்லேயே வந்து கிராக் வந்துடும். இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் தேய்க்கணும். அப்போ 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு கிராக் வராது. இந்த இடம் உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக தெரியும். ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும், இப்போ வந்து சாஃப்டாக தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கமும் இந்த மாதிரி பொசிஷனில் தான் தெரியும். இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இங்கேயும் கிராக் வந்துடும். இந்த மாதிரி தான் தேய்க்கணும். கிராக் எந்த பொசிஷனில் இருக்கிறோ அந்த மாதிரி தான் தேய்க்கணும். ஆப்போசிட் பொசிஷனில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா 2 டேஸ்லேயே கிராக் வந்து பெடிக்யூர் பண்ண ஒரு எஃபெக்டே இருக்காது. இந்த இடமும் இந்த மாதிரி இந்த இடமும் வந்து கிராக் இந்த பொசிஷனில் தான் இருக்கும்.
அதே மாதிரி இந்த இந்த டைரக்ஷனில் தான் இந்த பக்கமும் தைக்கணும். இப்படி தைக்கக்கூடாது, இப்படி தைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் தைக்கணும். இந்த ஸ்க்ராபர் வச்சு இந்த பாதத்தில் மட்டும்தான் தைக்கணும். இந்த பக்கம் இது வச்சு தைக்கக்கூடாது. இந்த இந்த இது வச்சு மேலே இந்த மாதிரி தைக்கக்கூடாது. ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்கின் இதுவாக பீல் ஆகிடும். அப்புறமா அப்புறம் சாஃப்ட் ஸ்டோன் கொஞ்சமாக ஷாம்பு அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த கிராக் இருக்க சைடு இந்த இடத்துல இந்த மாதிரி பொசிஷனில் தான் தைக்கணும். இந்த இந்த சாஃப்ட் ஸ்டோன் கூட இந்த இந்த பொசிஷனில் தான் தைக்கணும். இந்த பக்கம் இந்த மாதிரி தான் தைக்கணும். இது வந்து முட்டி வரைக்கும் ஷாம்பு வச்சு பாதம் மேலே முட்டி ஃபுல்லாகவே இது வச்சு தைக்கலாம் ஷாம்பு போட்டு. இப்போ நான் அது பண்ண போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். சாஃப்ட் ஸ்டோன் முடித்ததும் கால் வாஷ் பண்ணிடலாம். அகைன் ஸ்க்ரப் பாதத்தில் இங்கே முட்டி வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த ஸ்க்ரப்பு மசாஜ் பண்ணணும். கம்பல்சரி 5 to 10 மினிட்ஸ். இப்போ ஸ்க்ரப்பு முடிச்சிட்டேன். காலை தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு இன்னொரு கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காலுக்கும் அந்த மாதிரி பண்ணியாச்சு, ஸ்க்ரப்பு பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு காலையும் வாஷ் பண்ணி எடுத்துருவோம். நெயில்ஸ்லாம் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அதில் க்ரீமு ஸ்க்ரப்பு அதெல்லாமே இதில் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா போயிடும். ரெண்டு காலையும் தேய்ச்சிடுவோம். சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். இப்போ நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுவோம் ரெண்டு காலம். வாஷ் பண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இனி அந்த தண்ணி தேவையில்லை, காலை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ நல்லா துடைச்சிடுவோம். தொடச்சாச்சு. தொடச்சிட்டு இந்த சாஃப்ட் ஸ்க்ராபர் வச்சு கால் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா அதில் ஒரு மாதிரி இது டஸ்டின் மாதிரி வரும். இந்த பக்கம் இந்த மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்டாக இருக்கிற ஸ்க்ராபர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம். இந்த பாதத்தில் மட்டும் இது வச்சு பண்ணோம். ஆனால் எல்லா நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இந்த சாஃப்ட் ஸ்க்ராபர் பண்ணணும். இந்த சாஃப்ட் ஸ்க்ராபர் வச்சு ரெண்டு காலையும் பண்ணி முடிச்சிட்டேன். பாரு எவ்வளோ இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் க்ரீம் முட்டி வரைக்கும் பண்ணணும். மசாஜு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவோம். ஃபீட் எல்லாமே அப்ளை பண்ணிடணும். இப்போ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாஜ் ஒரு 5 to 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் கூட பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் மசாஜ் பண்ணும்போது. இந்த இடம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
பண்ணி கொடுத்துக்கலாம். மசாஜ் ஒரு 10 to 15 minutes பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி நெயில் இந்த மாதிரி இழுத்து விட்டுறலாம். ஓகே, பெடிக்யூர் டன். நான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பெடிக்யூர்? ஆக்சுவலாப்பா எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் நான் பெடிக்யூர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பண்ணது கிடையாது. ஆனால் இது வந்து ரியலி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், டெட் செல்ஸ் நிறையா இருக்கும், இந்த இடத்துல ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், பட் எதுவுமே இல்லை. ரொம்ப அது தொட்டு பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்டு பண்ண மசாஜில் உண்மையாகவே எனக்கு தூக்கமே வந்துடுச்சு, அவ்வளோ ரிலாக்ஸ்டாகவும் இருந்தது. ஃபேஸ் மசாஜ் பண்ணுற அளவுக்கு அதை விட ஜாஸ்தியாகவே எனக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருந்தது. டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி மந்த்லி த்ரைஸோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். ரெண்டு காலுமே வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இந்த இடம் எல்லாமே தொட்டாலே அவ்வளோ சாஃப்ட் ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. So thank you so much and thank you Enrich. Good luck for your future endeavor. Finala ellame mudichitom, lasta finala nail polish um potaachi. Ippa kaal paarenga evlo nalla irukkena, neda ella paarenga soft ah irukum. Kandipa ennala feel panna mudiyudhu, en kaale unmaiyave different ah irukku, different look ah irichu, soft ah irukku, color ah irichu, nalla moisturizer ah irukku. Thank you so much. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அது வரைக்கும் பாய்.